அன்பரின் பாதத்தில் இந்த நாளில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 18 சங்கீதம் எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 18 சங்கீதம் அதன் 28 வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவரீர் என் விளக்கை நீர் ஏற்றுவீர், எனக்கு முன்பாக இருக்கிற இருளை நீர் வெளிச்சமாக்குவீர் என்று தேவனுடைய மனிதனாகிய தாவீது சொல்லுகிறதை நாம் இங்கே படிக்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற தீர்க்கமான வார்த்தை, உன் விளக்கு ஏற்றப்படும். அல்லேலூயா. உன் விளக்கு ஏற்றப்படும், இருள் வெளிச்சமாக மாறும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கவனிங்க, தாவீது எந்த நேரத்தில் இந்த பாடலை பாடுகிறார், எப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட பொழுது அவர் பாடின சங்கீதம் என்று படிக்கிறோம். எல்லா சத்துருவின் கைக்கும் நீங்களாக்கின பொழுது அவர் பாடின சங்கீதம். அருமையானவர்களே, என்ன என்ன எழுதுகிறார் பாருங்கள், என் விளக்கு ஏற்றப்படும். அல்லேலூயா. கவனியுங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளிச்சம், விளக்கு என்பது மிகவும் அவசியம். இருளை யாரும் விரும்புவதில்லை, இருளை யாரும் நேசிப்பதில்லை. இருள் நிறைய பேருக்கு பிடிக்காது, வெளிச்சம் நமக்கு அவசியம். ஆண்டவர் இந்த உலகத்தில் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை எல்லாரும் விரும்புகிறோம், எல்லாருக்கும் வெளிச்சம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இருளை நாம் விரும்ப மாட்டோம். இருள் ஒரு கொடுமையானது, இருள் ஒரு வேதனையானது. அருமையானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ வெளிச்சம் உதிக்கிறதோ அப்பொழுது அந்த இருள் மறைந்து போகிறது. இந்த இருள் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் என்ன ஏற்படுத்தும்? வேதத்தை நீங்கள் படிக்கும் பொழுது பயத்தை உண்டு பண்ணுமா? இருள் மனுஷனுக்கு எதை உண்டு பண்ணும்? பயத்தை ஏற்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளை, சிலருக்கெல்லாம் இருட்டை பார்த்தா இப்படி தான் இருக்கும், பயமாக இருக்கும். ஆமாம் பாஸ்டர், நாங்கள் வர்ற தெருவில் ஒரே இருட்டு, அதனால தான் நான் ராத்திரி புதன்கிழமை என்ன செய்கிறதில்லை, இருட்டாக இருக்கிறதுனால எனக்கு பயமாக இருக்குது, அந்த இருள் என்னை பயப்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இருள் ஒரு மனுஷனுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இருள் ஒரு மனிதனுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, இருள் ஒரு மனிதனுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். சரியாக பாதை தெரியாது, இது நம்ம போகிற பாதை கரெக்டு தானா தெரியாது, தடுமாற்றம் வந்துடும். எங்கேயோ போக வேண்டிய மனிதர்கள் வேற எங்கேயோ போயிடுவாங்க. எதனால? அந்த இருளினாலே, பாதை தெரியாததினாலே. என்னுடைய பிள்ளைகளை, இருள் மனுஷனுடைய வாழ்க்கையில் பயத்தை கொண்டு வரும், இருள் மனுஷனுடைய வாழ்க்கையிலே தடுமாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் படிச்சிங்கன்னா எப்படி தடுமாற்றம் பாருங்க. 10 அதன் 21 வசனம், 22 வசனத்தில் அந்த எகிப்தில் வாதை ஏற்பட்ட பொழுது அங்கே அந்த இருள் அங்கே சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறாரு, உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு அப்படிங்கிறாரு. அவன் தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டின பொழுது கொடிய காரிருள் தோன்றிவிட்டதாம். அது எப்படி தெரியுமா? 3 இடைவிடாமல் அந்த காரிருள் இருந்ததாம். 3 காரிருள் இருந்ததாம். அந்த காரிருளில், காரிருள் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், நம்ம 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 வார்த்தையில் குத்து இருட்டும் போம் பாருங்க, ஒரு சின்ன வெளிச்சம் கூட தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயங்கரமானது, ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாது, எதிர்த்தாப்பில் யார் வாரான்னு தெரியாது. அதுதான் அங்கே நடந்திருக்கு. அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா 3 மட்டும் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கவும் இல்லையா? அப்பா இருளுக்க கொடுமை, உட்கார்ந்த இடத்திலேயே 3 என்ன செஞ்சிருக்கு சொல்லுங்களேன், உட்கார வச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, இப்போ இங்கே ஒரு பெரிய இருட்டு, திடீர்னு கரண்ட் போயிட்டு எந்த வெளிச்சமும் இல்லைன்னு வைங்களேன், எங்கே திரும்பினாலும் இருட்டாக இருக்குது, பயங்கரமாக இருட்டாக இருக்குது. இப்போ 12 நான் ஜபத்தை முடிக்கணும், 12 நான் ஜபத்தை முடிச்சிட்டேன்,
யாராவது ஒரு ஆள் ஜபம் முடிஞ்ச பிற்பாடு எழும்பி போவீங்களா சொல்லுங்களேன். போக மாட்டேன்னு சொல்கிற அவங்க எழுப்பி போகிறாங்க. அல்லேலூயா. எப்படா எழும்புன்னு பார்த்துட்டே இருந்தாங்க, டைமிங்கில் கரெக்டாக எழும்புனாங்க பாருங்கள். அது தான் நம்ம விசுவாசிகளுடைய ஒரு பெரிய இது. சரி, அவங்களாவது வெளிச்சத்தை எழும்புனாங்க, பரவாயில்ல, கரெக்டாக போயிட்டாங்க. யோசித்து பாருங்களேன், ஒருவேளை அப்படி இருந்தா, இருந்த இடத்த விட்டு எழும்புவோமா? அங்கே அந்த பயங்கரமான இருள் வந்தபோது என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஒன்று எழும்பலையா, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் என்ன செய்யலையா? பா, அது அதுபட கொடுமை. இப்போது இப்படி அப்படி ஒரு இருட்டு இருந்துச்சுன்னா, வெளிச்சம் இருக்கும்போது நம்ம எல்லாரையும் பார்க்குறோம், இருட்டான நேரத்தில் இவங்க இருக்காங்களா, இல்லை இவங்க எழும்பி போயிட்டாங்களா, இல்லை நம்ம மட்டும்தான் இந்த இருட்டுக்குள்ளே இருக்கிறோமா? பாருங்கள், தடவி கூட போக முடியாது, அப்படி பயங்கரமான 3 நாட்கள் இருட்டுக்குள்ளே இருந்தாங்களாம். கவனிங்க, ஆனால் அந்த வசனத்தின் முடிவு சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் அவருடைய வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் பயந்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு கூட்டம் தடுமாறிக்கிட்டே இருக்காங்க, ஒரு கூட்டம் இருந்த இடத்துலேருந்து 3 நாள் எழும்ப முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரியல, ஒன்றுமே தெரியல, தடவி தடவி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே அவங்களுடைய சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது இஸ்ரவேலுக்குள்ள தேவ பிள்ளைகளுடைய வாசஸ்தலத்தில் என்ன இருந்ததாம்? வெளிச்சம் இருந்தது. அப்போ இருள் என்பது மனுஷனுக்கு பயத்தையும் மனிதனுக்கு தடுமாற்றத்தையும் அடுத்து என்ன நடக்க போகுதோ தெரியலையேங்கிற ஒரு கலக்கத்தை மனுஷனுக்குள்ளே ஏற்படுத்துகிறது உண்மைதான். ஆனால் வெளிச்சம் உதிக்குமானால், வெளிச்சம் ஏற்படுமானால், அருமைய மனுஷனுக்கு பயம் இருக்காது, மனுஷனுக்கு தடுமாற்றம் இருக்காது, மனிதனுக்கு கவலை இருக்காது. ஒருவேளை இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, இருளிலே தடுமாறி கொண்டிருக்கிற, இருள் என்கிற நிலையிலே பயந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள் ஒரு விளக்கை ஏற்ற போகிறார். அல்லேலூயா. இனி நீ பயப்பட வேண்டாம், இனி நீ கலங்க வேண்டாம், இனி நீ தடுமாற வேண்டாம், இனி நீ அங்கலாய்த்து நிற்க வேண்டாம், இனி நீ எந்த விதத்தை குறித்தும் நீ உன் வாழ்க்கையில் அலற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு சொல்றார், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் கொடுத்து, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொடுத்து ஒரு விளக்க கர்த்தர் ஏற்ற போறார். இன்னைக்கு ஆண்டு சொல்ல, தீர்க்க தரிசனம் உன் விளக்கு ஏற்றப்படும். அந்த விளக்கை ஒருவனால் அணைக்க முடியாது, எந்த சக்தியால் அணைக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரப்போகுது, உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசப்போகுது. ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு விளக்க கர்த்தர் ஏற்ற போகிறாராம், உன் வீட்டுக்குள்ளே கர்த்தர் ஒரு அணையாத விளக்க வைக்க போகிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அணையாத விளக்கு. உலகத்தில் எரிகிற எல்லா விளக்கும் அணைஞ்சிரும், ஏற்றப்பட்டுகிற எல்லா விளக்கும் என்ன செய்யும்? அணைந்து போகும். நல்ல கவனிங்க. இப்போ தான் நமக்கு இந்த கரண்டு இந்த இதெல்லாம் வந்திருக்கு. ஆரம்ப காலங்களிலே பல வருஷங்களுக்கு முன்னால் எங்கேயும் கரண்டு கிடையாது. ஸோ அப்போல்லாம் இந்த தீ பந்தங்களை கொளுத்தி தான் அப்படியே வெளிச்சத்துக்குள்ளே போவாங்க. அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சாங்க, ஸ்தோத்திரம், சிம்லி விளக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், சின்ன விளக்கு. ஆமாம், அதில் கொஞ்சோளம் மண்ணெண்ணெயை ஊற்றி அதுக்கு ஒரு திரி போட்டு என்ன செய்யணும், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றணும், சோத்துறோம், அந்த திரி மேலே வர வர வெளிச்சம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் சில விசுவாசிகள் அப்பப்போ உபவாச ஜபத்தை போட்டு திரியை ஏற்றணும். அல்லேலூயா. 50 நாள் ஜபத்தை போட்டு திரியை ஏற்றணும், திரியை ஏற்ற ஏற்ற பிரகாசமாக இருக்கும். அப்புறம் பாருங்கள், ஒரு 10-25 நாள் 2 மாதம் நம்மளும் சும்மா இருந்துருவோமா? தோத்துறோம், பூச்சி வந்து விழுந்து, அப்புறம் வண்டு வந்து விழுந்து, அந்த விளக்கு அணையக்கூடிய நிலையில் வரும்பொழுது ஆண்டவர் சொல்வார், நிறைய விளக்கு மங்கி மங்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, போடு ஒரு 7 நாள், மறுபடியும் திரி என்ன செய்கிறது, ஏற்றுறது. வருஷா வருஷம் இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் வெளிச்சத்தினுடைய நிலைகள் மாறினது. அருமையான தேவ பிள்ளைகளே, கவனிங்க, என்னெல்லாமோ விளக்குகள்லாம் வந்துச்சு, அப்புறம் கரண்டை கண்டுபிடிச்சாங்க, இப்போது சுவிட்சியை போட்டவுடனே என்ன செஞ்சிருது, எந்த விளக்கு இருந்தாலும் ஸ்தோத்திரம், அதெல்லாம் அணைஞ்சிருங்க. அல்லேலூயா. மனிதனால் ஏற்றப்பட்டிருக்கிற எல்லா விளக்குகளும் அணைந்து தான் போகும். கர்த்தர் ஏற்றின விளக்கை ஒருத்தரால் அணைக்க முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். ஏ, அது கரண்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் இது எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்லுகிறார், உனக்கு உன் வாழ்க்கையில், உன் வீட்டில், உன் குடும்பத்தில் கர்த்தர் இருளை மாற்றும்படி ஒரு விளக்கை கர்த்தர் ஏற்ற போகிறார். அல்லேலூயா. இனி உங்கள் வீட்டுக்குள்ளே இருள் இருக்காது. என் ஆண்டவர் இன்றைக்கு அதை ஏற்றி விடுகிறாராம். உங்கள் வீடு பிரகாசமாக போகிறது,
உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாக போகிறது, உங்கள் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. யாருக்கு முன்னால் விளக்கை ஏற்றுறாரு தெரியுமா? ஒன்று, சத்துருகளுக்கு முன்பாக விளக்கு ஏற்றப்படும். அந்த அதிகாரத்தினுடைய மேலே படிங்க, அந்த சங்கீதம் 18 அந்த மேல் பகுதி படிங்க, வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை தன்னை எல்லா சத்துருடைய கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம். என் விளக்கை கர்த்தர் ஏற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ எங்க விளக்கு ஏற்றப்படும் தெரியுமா? சத்துருகளின் கண்களுக்கு முன்பதாக. இந்த தாவீதுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை, தாவீதுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை, தாவீதுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை, தாவீதுக்குள்ளே இருக்கிற எல்லாவற்றையும் அணைப்பதற்கு பிரயாசப்பட்டவர்கள் சத்துருக்கள், குறிப்பாக சவுல். இவன் எழுந்துடக்கூடாது, இவன் பிரகாசிக்கக்கூடாது, இவன் மேலே வந்துடக்கூடாது, இவன் நல்லா வந்துடக்கூடாது. எப்போல்லாம் வழி காரியம் அருமையானவர்கள் தனக்கு நேரம் கிடைக்குமோ அப்போல்லாம் அவளை அழைக்க தான் நினைத்தான். எத்தனையோ பேர் தாவீதுக்கு அனுகூலமாக இருக்கல, சத்துருக்களாக தான் இருந்தாங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் அதிகமான சத்துருக்கள் இருப்பார்கள். கர்த்தரோட நெருங்குகிற, ஆண்டவரோட இருக்கிறவர்களுக்கு, நீங்கள் பைபிளே கூட படித்து பார்த்தா அப்படி தாங்க, ஆண்டவரோட இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் சோத்துரும். வீட்டாரே சத்துருவாக இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல சத்துருக்கள் இருப்பாங்க, வெளியில் சத்துருக்கள் இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் நமக்கு எதிராக போராடுகிற ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் மட்டும்தான் நம்ம பட்சத்தில் இருந்து இந்த சத்துருக்களினுடைய கிரியைகள் நம்மளை அணுகாதபடி, அவர்களுடைய திட்டங்கள் நம்மளை சேதப்படுத்தாதபடி, அவர்களுடைய உபாய தந்திரங்கள் நம்மளை அணுகாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாத்து அவர்களுக்கு முன்பதாக, நான் சொல்கிறேன், அவர்களுக்கு முன்பதாக ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் தருவார். உன் விளக்கு ஏற்றப்படும் என்பது இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனம். இனி நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை, நீ எந்த காரியத்தை குறித்தும் அழ வேண்டிய அவசியமில்லை. எனக்கு யாருமே இல்லையே, நான் தனிமையாக இப்படி கஷ்டப்படுறேனே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வெளிச்சம் உன் மேலே உதிக்கிறது. ஹல்லேலூயா. வெளிச்சம் உன் மேலே உதிக்கிறது. வெளிச்சம் உதிக்க ஆரம்பிச்சிட்டுனா, கர்த்தர் தீபத்தை ஏற்ற ஆரம்பிச்சிட்டார்னா, அடுத்து ஒரு காரியம், இழந்தது கூட திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? அல்லேலூயா. லூக்கா 15 அதிகாரத்தில் படிக்கிறோம், வெள்ளிக்காசு காணாமல் போயிட்டு, தன் கரத்தில் இருந்த ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போயிட்டு, காணாமல் போன அந்த வெள்ளிக்காசை திரும்ப தன் கையில் எடுத்துக்கொள்வதற்காக முதலாவது செய்யப்படுகிறது என்ன? விளக்கை கொளுத்தி என்று படிக்கிறோம். எப்போ விளக்கு அந்த வீட்டிற்குள் கொளுத்தப்பட்டதோ, தீபம் ஏற்றப்பட்டதோ, அப்போ காணாமல் போன வெள்ளிக்காசு திரும்ப கிடைச்சிது. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி சொல்கிறேன், சில ஆசீர்வாதங்கள், காணாமல் போன சில நன்மைகள் இன்றைக்கு ஆண்டவர் ஏற்றப்படுகிற அந்த விளக்கின் வெளிச்சத்தினாலே அது திரும்ப உங்கள் கரத்திற்கு வரப்போகிறது. அது ஆவிக்குரிய வரங்களாக இருக்கலாம், அது உலகத்திற்குரிய நன்மையாக இருக்கலாம், அது உங்கள் கையில் வைத்து அனுபவித்த ஆசீர்வாதங்களாக இருக்கலாம். ஆமென். வெள்ளிக்காசு ரொம்ப மேன்மையானது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது உயர்ந்தது, அது மிகவும் சிறந்தது. தன் கரத்தில் இருந்தவைகள் எப்படியோ பறிகொடுத்து விட்டாள், எப்படியோ தன் கையை விட்டு போய்விட்டது. ஆனாலும் அது திரும்ப கிடைப்பதற்கு அங்கே வெளிச்சம் வந்தபோது அது எங்கே போச்சுதோ, அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டு உதவி செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கி சொல்கிறேன், சில இழந்து போன சில ஆசீர்வாதங்கள் கூட, ஆமென், ஏற்றப்படுகிற வெளிச்சத்தினால் அது உன் கரத்திற்கு வரப்போகிறது. பரிசுத்த ஆவியானவர் இதை காலவெளியில் உங்களோட பேசுகிற வார்த்தை அதுதான், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், எனக்கு இனி இருள் கிடையாது, இந்த சத்துருகளுக்கு முன்பாக நான் பயந்து வாழ மாட்டேன், இந்த சவுலுக்கு முன்னால் நான் பயந்து வாழ மாட்டேன். கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை வாழ்வில் கட்டளையிடுகிறீர். இனிமே எல்லாரும் இந்த வெளிச்சத்தை தேடித்தான் வருவாங்க. உதிக்கிற ராஜாவினிடத்து ஒளியினிடத்தில் ராஜாக்கள், உதிக்கிற ஒளியினிடத்தில் ராஜாக்கள் என்ன செய்வார்களாம்? வருவார்கள். எப்படி வருவார்கள்? ஓடி வருவார்கள். அல்லேலூயா. வெளிச்சத்தை தேடி வருவார்கள். உங்களை புறம்பே தள்ளினவர்கள், உங்களை அவமானமாய் பேசினவர்கள், ஆகாது என்று உங்களை வெறுத்தவர்கள், உனக்குள் ஏற்றப்பட்டிருக்கிற தீபத்தை கண்டு, ஒளியை கண்டு மறுபடியும் உன்னை தேடி வருவார்கள். அல்லேலூயா. கர்த்தாவே, எங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ண போகிறோம்.
எழுமி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஆமேன் ஆமேன் எவ்வளவு அருமையா எழுதுகிறார். ஆமேன். தாவீதுக்காக ஒரு விளக்கு எரியும்னு சொன்னார். ஆமேன். தாவீதுக்காக ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன்னு சொன்னார். ஏன்னா தாவீது எனக்கு பிரியமானவன், அவன் எனக்கு பிரியமானவன், அவன் என்னோடு இருக்கிறவன், அவன் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன், அவன் வைராக்கியம் கொண்டவன். இன்னைக்கு சொல்லுகிறேன், இனி உன் வீட்டுக்குள்ள இருள் இருக்காது, இனி உங்கள் வீட்டுக்குள்ள சாபம் இருக்காது, இனி உங்கள் வீட்டுக்குள்ள அழுகை இருக்காது, இனி உங்கள் வீட்டுக்குள்ள சஞ்சலம் இருக்காது, இனி உங்கள் வீட்டுக்குள்ள எந்த புலம்பலும் இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் தீபத்தை ஏற்றி விடுகிறேன், அது அணையாத விளக்காக இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும், பிரகாசம் கொடுத்து கொண்டே இருக்கும். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தையின்படியாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, கர்த்தர் செய்வார். தீபம் ஏற்றப்பட்டு விட்டது, தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. சத்துருக்கு முன்பாக ஹல்லேலூயா உன் விளக்கை ஏற்றுவார். எத்தனை பேர் பார்த்தாங்க இவன் அழிஞ்சு போயிடுவான், ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, இவங்க ஊரை விட்டு ஓடிடுவாங்க, இவங்க இந்த ஊரில் இருக்க மாட்டாங்க. எத்தனை பேர் எதிர்பார்த்தாங்க. உங்கள் காதுகள் கேட்க சொன்னார்கள் அல்லவா, உங்கள் காதுகள் கேட்க சொன்னார்கள் அல்லவா. அந்த சத்துருக்கு முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து ஆமேன், ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிற காலமைந்தான் இந்த ஜப நாட்கள். அப்படிப்பட்ட காலம்தான் இந்த ஜப நாட்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பாதத்தில் வந்து அநேக காரியங்களுக்காக ஜபிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். அதோடு உம்முடைய வார்த்தைகளையும் கேட்க எங்களுக்கு கிருபை தந்தீர். இன்னைக்கு தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லாருடைய வீடுகளிலும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அந்த தீபத்தை ஏற்றி வைக்கிறீர். ஆண்டவரே, அது அணையாத விளக்காக, என்றென்றைக்கு பிரகாசம் கொடுக்கிற விளக்காக, உம்முடைய பிள்ளைகளை நிர்மாற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நன்மையை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரமுடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜபித்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. என்ன துமாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.